வணக்கம் மக்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து அப்பாச்சி வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோவில் அப்பாச்சி சர்வர் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த வீடியோ கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி ரொம்ப நாள் ஒர்க் பண்ணி இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ வெப் சர்வர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப் பேஜஸ் ஹோஸ்ட் பண்ண முடியும். இதோட போர்ட் நம்பர் ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து HTTP ப்ரோட்டோக்காலில் நீங்கள் வந்து போர்ட் ஹோஸ்ட் பண்ணால் அது 80, HTTPSல் பண்ணிங்கன்னா 443, ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு இதுலேயும் நீங்கள் பேஜஸ் ஹோஸ்ட் பண்ண முடியும். HTTP வந்து செக்யூர் கிடையாது, HTTPSும் செக்யூர்ட். இது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் செஷன்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து முடியும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HTTP-னா என்ன, HTTPS-னா என்ன, SSL TLS-னா என்ன, பப்ளிக் கீ ப்ரைவேட் கீயோட ஒர்க் என்ன, அப்புறம் ஒரே சர்வரில் மல்டிபிள் டொமைன் எப்படி கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் ஒரு சர்வரில், அதாவது ஒரு சர்வர் WWW.Google இருக்கோம்னா அதில் எப்படி மல்டிபிள் வெப் பேஜஸ் கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் IP பேஸ் பண்ணி எப்படி வெப் பேஜ் ஹோஸ்ட் பண்ணுறது, நேம் பேஸ்டு விர்ச்சுவல் ஹோஸ்டிங், அதாவது ஒரு IP-ல நிறையா இது போடலாம், அதுக்கப்புறம் போர்ட் நம்பர் பேஸ்டு விர்ச்சுவல் ஹோஸ்டிங், இவ்வளோ விஷயத்தையும் இந்த ஒரே வீடியோவில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப நேரம் எடுக்கும், அதனால் வீடியோ கம்மியான மினிட்ல இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நினச்சி ஸ்கிப் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ உட்காந்து பாருங்கள். ஆனால் இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இத்தனை நாலேஜஸும் இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா இருக்கும். நான் எல்லாமே ரெடி நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களால் எதுவும் புரிஞ்சிக்க முடியலன்னா நீங்கள் எங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கான என்னென்ன உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கணுமோ நான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், ஓகே? ஸோ கீப் இன் யுவர் மைண்ட், இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் இந்த ஒரு வீடியோ கற்றுக்க போகிறீங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், நான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. HTTP-னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், அது வந்து நெட்ஒர்க்கில் இருக்கிற கடைசி லேயர், அப்ளிகேஷன் லேயர், ஓகேங்களா? அது வந்து இட் டிஃபைன்ஸ் ஹவு மெசேஜஸ் ஆர் ஃபார்மேட்டட் அண்ட் ட்ரான்ஸ்மிட்டட் இன் டு வெப் சர்வர். நீங்கள் ஏதோ ஒரு வெப்ஸ் இதில் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் மெசேஜ் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் வெப் சர்வருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணுறது தான் HTTP. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட போர்ட் நம்பர் வந்து 80, டிஃபால்ட் போர்ட் நம்பர் வந்து 80. ஸோ HTTP எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் URL பற்றி தெரிஞ்சுக்கணும். URL-னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், எக்ஸாம்பிள் www.google.com, இதுதான் URL, ஓகேங்களா? இப்போ நீங்கள் வென் யூ ஹிட் என்டர் வித் URL, ஒரு ப்ரௌசரில் போயிட்டு URL டைப் பண்ணி என்டர் கொடுத்த உடனே ப்ரௌசர் என்ன பண்ணும், அந்த HTTP ரெக்வஸ்ட்டை வந்து உங்களுக்கு சர்வருக்கு அனுப்பும், அதுவும் IP பேஸ் பண்ணி தான் அனுப்போம். அந்த IP எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா DNS சர்வர் வழியா. ஸோ DNS சர்வர் பற்றி வீடியோ பார்க்காதவங்க ப்ரீவியஸ் அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா DNS சர்வர் இருக்குது, அதை பற்றி பாருங்கள். ஸோ அதில் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் பார்த்துப்போம், எப்படி நேம் டு IP மாற்றுறது, அப்போ IP டு நேம் எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் வெப் சர்வர் வந்து இப்போ www.facebook.com அடிக்கிறீங்கன்னா அதை வந்து என்டர் பண்ண உடனே DNS செக் பண்ணி IP-யை மாற்றிடும். அதுக்காக தான் எல்லாரும் சொல்லுவாங்க DNS டவுன் ஆகிடுச்சுன்னா நம்மளால் இன்டர்நெட் ஒர்க் பண்ண முடியாது, காரணம் வந்து இதுக்காக தான். ஸோ நேம் டு IP கன்வர்ஷன் நடக்காது அதுக்காக தான். ஸோ அப்புறம் பாருங்கள், ஸோ இப்போ IP மாறிடுச்சு, ரெக்வஸ்ட் அங்கே சர்வருக்கு ரீச் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன். ஒன் சர்வர் ரிசீவ் த ரெக்வஸ்ட் அண்ட் இட் சென்ஸ் பேக்ஸ் த ரெக்வஸ்டட் ஃபைல் ஆர் ஃபைல்ஸ். இப்போது WWW.Google இருக்கும் வந்து சர்ச் இன்ஜின் இமேஜ் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸு பட்டன் இதெல்லாம் நமக்கு வந்து தெரியுது இல்லையா, இதெல்லாம் அங்கே ஃபைல்ஸாக கான்ஃபிக் பண்ணி வச்சுருப்பாங்க. அது நமக்கு அந்த வெப் பேஜ் மூலமா நம்ம கிடைக்குது. ஜென்ரலாக வெப் பேஜ்னு பார்த்தீங்கன்னா அது வெப் பேஜை பார்த்தீங்கன்னா அது ஒரு மோர் தென் ஒன் ஃபைல் கன்சிஸ்ட் எல்லாம் ஜாயின் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த வெப் பேஜில் இருந்து கான்ஃபிக் பண்ணி வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அது அந்த வெப் பேஜ் நமக்கு தெரியறதுனால ஸோ ரெக்வஸ்டட் ஃபைல் ஆர் ஃபைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகே? ஸோ இப்போது நான் பண்ண போகிற கான்ஃபிகரேஷன் வந்து இதுதாங்க. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு IP அட்ரஸ், வெப் சர்வரை ஒரே ஒரு VM தான் நான் வைக்க போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 5 டொமைன் நான் வந்து கான்ஃபிக் பண்ண போகிறேன். ஸோ 1.110 நான் காமிச்சிருக்க மாதிரி WWW.Google, அது வந்து ஃபஸ்ட்டு வந்து IP நேம் பேஸ் பண்ணி எப்படி HTTP-ல பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதுக்கப்புறம் WWW.ஃபஸ்ட் டொம் அப்படின்னு வச்சுருக்கேன், அது வந்து அதுவும் செகண்ட் டோமும் HTTPS-ல பண்ணி காமிக்கிறேன்.
தேர்ட் டோம் அண்ட் ஃபோர் டோம் பார்த்தீங்கன்னா HTTPS பண்ணி ப்ளஸ் அதையும் நான் வந்து போர்ட் லெவலில் உங்களுக்கு நான் கான்ஃபிக் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம இதை படிக்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு பொறுமையாக கொஞ்சம் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சினாரியோ வந்து இதுதான். ஸோ அப்பாச்சி நமக்கு வந்து கண்டிப்பாக பைண்டு பேக்கேஜும் HTTP பேக்கேஜும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளைண்ட் வச்சுருக்கேன், 1.30 and 1.31. ஸோ இதை வச்சு தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ நம்ம லெஸ்ட் நம்ம லெஸ்ட் ஜம்ப் பண்ணிடலாம். HTTP இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் ஆக்சுவலாக நான் VMware உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் அப்பாச்சி வெப் சர்வர் போட்டிருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ண VM இது வந்துட்டு. அப்புறம் ஒரு Windows 10 ஒரு ட்ரையல் பேக் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் Windows 7 ட்ரையல் பேக் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். வெளியில் ரிமோட் எடுத்து வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு அதை லான்ச் பண்ணும்போது காமிக்கிறேன். ஸோ இதுதான், வேறு எதுவும் நான் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா போட்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன், 1.10 செஷனை நான் வந்து லோட் பண்ணிக்கிறேன்ங்களா. ஓப்பன் ரூட் RETHAT Red Hat. ஸோ கொஞ்சம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹோஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா www.pailagam.com இருக்குது. அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 1.10 அப்படின் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஓகே தான். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்ஸ்டால் பைண்ட் ஸ்டார் HTTPD stop. உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் லெவலில் என்ன டவுட் இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுனதாக மணிகண்டன் சொன்னார். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ அவங்களும் ஒரு காரணம், இந்த மாதிரி இப்போ ஸ்ட்ராங்கான லினக்ஸ் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கால் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணவங்களோட அந்த எதிர்பார்ப்பை நல்லா பூர்த்தி பண்ணுங்கிறது தான் இப்போ நான் இவ்வளோ ஒர்க் பண்ணி போடுறேன். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, என்னால் முடிஞ்ச வீடியோ நான் உங்களுக்கு நெட்டில் அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னோடய ஃபயர்வால் செட்டிங்ஸை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் இதை கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க, உங்களுடைய என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. ஸ்டாப். ரெண்டாவது ஒர்க் முடிஞ்சது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஸோ சர்வீஸ் HTTPD ஸ்டார்ட் இன்ஸ்டால் தான் பண்ணியிருக்கேன். சர்வீஸ் இப்போ டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ண எதுக்குன்னா ஜஸ்ட் வந்து இது கன்ஃபர்மேஷனாக கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஐபி பேஸில் போய் செக் பண்ணலாம். இந்த 1.31 ஒரு Windows 10 கிளைண்ட்டு, இதில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஐபி டைப் பண்ணுறேன், 192.168.1.10 என்டர். த ப்ராக்ஸி சர்வர் இஸ் ரிஃப்யூசிங் கனெக்ஷன்ஸ். ஒரு நிமிஷம் ஏதோ
கனெக்ஷன்ஸ் ஏதோ பண்ணியிருக்கேன். ஓகே நான் இதை எடுத்து விட்டுறேன், சாரி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது அப்பாச்சி சர்வர் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கே அது நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி வெப் பேஜஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐபி பேஸில் பார்த்துட்டு தென் உடனே நம்ம டிஎன்எஸ் கான்ஃபிக் பண்ணி நேம் பேஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா விஐ ஸ்லாஷ் வேர் www ஸ்லாஷ் html அது உள்ள இண்டெக்ஸ் டாட் html அப்படிங்கிற ஒரு ஃபைலை உள்ள போடுங்க. போட்டு அதில் ஹலோ தேர் வி ஆர் ஃப்ரம் பைலகம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அந்த கிளைண்ட் பக்கம் போயிட்டு செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது ஷோ ஆகும். ஸோ பார்க்கலாம் எப்படின்னு. ரீஃப்ரெஷ் பார்த்தீங்களா. இப்போ HTML டெவலப்பர் இருந்தாருன்னா அவர் கூப்பிட்டு நீங்கள் வெப் பேஜ் ரெடி பண்ண தர சொன்னீங்கன்னா பண்ணி கொடுத்துருவார். இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த லொக்கேஷன் பார்த்துக்கோங்க, ஸ்லாஷ் வேர் டபிள்யூல் HTML உள்ள இண்டெக்ஸ் போட்டதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகிடுச்சு இல்லையா. இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். விஐ ஸ்லாஷ் இடிசி HTTPD கான்ஃப் ஸ்லாஷ் HTTPD டாட் கான்ஃப். இந்த ஃபைல் தான் மெயின் கான்ஃபிகரேஷன் ஃபைலு. 6க்கு வேறு மாதிரி இருக்கும், 7க்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிசன் 80 போர்ட் செட் ஆயிருக்குங்களா, HTTP செட் ஆயிருக்கு. இப்போ இது உள்ள பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் ரூட் எங்கே செட் ஆயிருக்கு, டாக்குமெண்ட் எங்கேருந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து ஸ்லாஷ் வேர் டபுள்யூல HTML சேவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த டைரக்டரி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு லைன் வரும் பாருங்கள். ஒரு கொஞ்சம் மேலே வந்துட்டு பாருங்க. ஸோ இந்த டைரக்டரி இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் டாட் HTML இந்த ஃபைலு தான் ஜென்ரலாக அது பாயிண்ட் பண்ணியிருக்கு. அதனால் நம்ம அதே பேரில் அந்த இடத்துல ஃபைல் இருக்காது. அதை நம்ம இறக்குனதால அது உள்ள கண்டென்ட் போடுது. அந்த கண்டென்ட் வந்து அங்கே வெப் அந்த ப்ரௌசரில் டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு கண்டென்ட் நேமை மாற்றிக்கிட்டிங்கன்னா அங்கேயும் அதே பேர் ஃபைல் போட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஓகே நினைக்கிறோம். ஸோ இப்போ நான் எந்த சேஞ்சஸும் பண்ணலை, வெளியில் வந்துடுறேன். இப்போ நம்ம நேம் கான்ஃபிக் பண்ணலாம். ஸ்லாஷ் இடிசி நேம் டாட் கான்ஃப். அதே பைண்டு கான்ஃபிகரேஷனும் பண்ண போகிறேன். தெரிஞ்சவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணால் பண்ணிக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. கொஞ்சம் குயிக்காக பண்ணிடுறேன், டோன்ட் வரி.
ओके सो नेम्ड सर्विस வந்து அப் ஆயிருச்சு சோ இட் இஸ் ஆக்டிவ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த 1.31 ல நெட்வொர்க்கோட செட்டிங்ஸ் செக் பண்ணலாம் ओकेला சூப்பர் பாத்தீங்களா கிடைக்குது சரி நம்ம வேற ப்ரௌசர்லயும் செக் பண்ணோம் ஃபயர்ஃபாக்ஸ்ல பார்த்துட்டோம் சோ நம்ம இப்ப இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் டைரக்ட் அடிக்கலாம் பயலகம் வருது இதே கண்டென்ட் நம்ம வந்துட்டு இன்னொரு கிளையன்ட் 30 ல செக் பண்ணி பார்க்கலாம் சோ இதுலயே நான் வந்துட்டு கொடுத்திருப்பேன் நம்புறேன் சோ டிஎன்எஸ் 110 கொடுத்திருக்கேன் சோ ஸ்ட்ரைட் அவே இதல சால்வ் பண்ண முடியும் சால்வ் பண்ணது ரைட் இப்போ நான் உள்ள போறேன் சூப்பர் பாத்தீங்களா இப்போ HTTP பேஸ் பண்ண புரோட்டோகால்ல நான் உங்களுக்கு வந்து என்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னா pylagam.com நேம் அண்ட் IPல எப்படி ஸ்டோர் பண்றது அப்படிங்கற காமிச்சிருக்கேன் இது HTTPS கிடையாது HTTP ஓகேங்களா சோ வெரி குட் சோ இப்போ உங்களுக்கு நேம் அண்ட் IP பேஸ்ட் எப்படி ஹோஸ்ட் பண்றது அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் பார்க்க போறது நம்ம வந்து HTTPS ல எப்படி பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி டொமைன் நம்ம கிரியேட் பண்ணனும் 4 டொமைன் கிரியேட் பண்ணனும் சோ என்ன நம்ம டொமைன் பாத்துறோம் அப்படினு பார்க்கலாம் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டொம் செகண்ட் டொம் தேர்ட் டொம் फोर्थ டொம் இந்த 4 டொமைன் நம்ம வந்து கிரியேட் பண்ணனும் சோ அதுக்கு நீங்க போக வேண்டிய இடம் /etc name.rfc1912 ல போய்ட்டு தி ஃபர்ஸ்ட் லைன் இருக்குலையா இத வந்து காப்பி பண்ணிக்கோங்க कंट्रोल सी குடுத்து ஐ கொடுங்க அப்படியே என்டர் தட்டிட்டே வாங்க ரைட் கிளிக் பண்ணுங்க பேஸ்ட் ஆகும் இன்னொரு என்டர் தட்டுங்க பேஸ்ட் ஆகும் 2 3 4 டொமைன் வந்துச்சிங்களா இப்போ அந்த எல்லா இடத்தையும் பேரை மாத்துங்க फर्स्ट रूम एंड नेम डॉट लोकल होस्ट வந்து என்ன மாத்துங்க அப்படினா far 1.zone மாத்துங்க செகண்ட் ரூம் இத வந்து far 2.zone மாத்துங்க third term on the day for 3 in matam okay inna work on pom anaka
சரி பரவாயில்ல. இங்கே வந்துட்டு right 4 3 4 2 4 1 far 4 dot 0 என்ன பண்ணுங்க எஸ்கேப் கொடுத்துட்டு டபுள்யூக்கு கை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க சிபி நேம் டாட் லோக்கல் ஹோஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ஃபார் 1 dot 0 ஃபார் 2 dot 0 ஃபார் 3 dot 0 ஃபார் 4 dot 0 கண்ட்ரோல் விஐ ஃபார் 1 dot 0 இது உள்ள வந்து எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு டொமைன் மாற்றி விடுங்க. ஒரு நிமிஷம் டொமைன் நேம் செக் பண்ணிக்கிறேன். ஃபோர் டோம் ஃபோர்த் டோம் நினைக்கிறேன் செக் பண்ணிக்கலாம். முடிச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஃபஸ்ட் டவுன் செகண்ட் டவுன் தேர்ட் டவுன் ஃபோர்த் டவுன் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் எல்எஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா இந்த ஜோன் ஃபைல்ஸ் மட்டும் குரூப் வந்து ரூட்டில் இருக்கா அதை அப்படியே மாற்றி விடுங்க. சிஹெச் ஜிஆர்பி சாரி நேமோட ஃபார் 1 ஃபார் 2 ஃபார் 3 அப்படியே ஃபார் போட்டு ஸ்டார் போட்டாலும் ஒர்க் ஆகும். ஸோ நான் ஒரு கிளாரிட்டிக்காக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால அது பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவனாக காட்டுதுங்களா பர்ஃபெக்டாக இருக்கா. ஸோ இப்போ சர்வீஸ் நேம் ரீஸ்டார்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் டைரெக்டாக கிளைண்ட்டுக்குள்ளே வந்து ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். பிங்கு ஃபஸ்ட்டு வந்து www.railagam.com பிங் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டோம் FIRSTDOM பிங் ஆகுது. SECDOM பிங் ஆகுது. அதுக்கப்புறம் THIRDDOM தேர்ட் டோம்
பிங் ஆகுது. ஃபோர் டோம் அதுவும் பிங் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த தனித்தனி டொமைனுக்கு நான் வந்துட்டு இப்போ வந்து இதுதான் பண்ண போகிறேன், பேஜ் தான் இப்போ ஹோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். கமாண்ட் நோட் பண்ணிக்கோங்க, எம் இன்ஸ்டால் மோட் ஓகேங்களா, அண்டர்ஸ்கோர் எஸ்எஸ்எல் ஸ்பேஸ் ஓப்பன் எஸ்எஸ்எல். இந்த கமாண்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி HTTPS கான்ஃபிகரேஷன் போக போகிறோம். ஆனால் அதுக்கு HTTPSனா என்ன, அது எப்படி போகுதுங்கிற தெரிஞ்சுட்டு இங்கே வந்துடலாம். மன்னிக்கணும், ஒன்று ரெண்டு. ஸோ HTTPS இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ நீங்கள் அமேசான் சர்வர் வந்து படிச்சுட்ருக்கீங்கன்னா நிச்சயமாக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதே கான்ஃபிகரேஷன் நீங்கள் வந்து AWS ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எங்கள் சொல்லுங்கள். நீங்கள் AWS வெப் சர்வர் கான்ஃபிகர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி அப்பாச்சி ஓன் பண்ணுறாங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ HTTPS என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் செக்யூர், இட் இஸ் என் அப்டேட்டட் ஆர் செக்யூர் வெர்ஷன் ஆஃப் HTTP. HTTPயோட அடுத்த இதுதான் அது வந்துட்டு நல்லா செக்யூராக இருக்கும். ஆல் கம்யூனிகேஷன்ஸ் பிட்வீன் யுவர் ப்ரௌசர் அண்ட் சர்வர் ஆர் என்கிரிப்டட். அதாவது நீங்கள் ப்ரௌசர்லேருந்து ஏதாவது டைப் பண்ணீங்க, அது வந்து சர்வருக்கு போகுதுன்னா நீங்கள் ப்ரௌசர்லேருந்து டைப் பண்ணி நெட்ஒர்க்கில் ட்ராவல் ஆகி சர்வர் ரீச் ஆகிற வரைக்கும் அது வந்து என்கிரிப்ஷன் போயிடும். நடுவில் ஹேக்கரால் அதை வந்து ரீட் பண்ண முடியாது. இதோட போர்ட் நம்பர் வந்து 443. இதை நான் முன்னாடியே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. எப்படி HTTPS ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் யூஆர்எல் HTTPSன்னு டைப் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்கள் என்டர் பண்ணும்போது அது என்ன பண்ணும், சர்வர்கிட்ட போயிட்டு பப்ளிக் கீ கேட்கும். பப்ளிக் கீனா அது ஒரு டைப் ஆஃப் சர்டிஃபிகேட்டு, அதை வந்து இன்ஸ்டால் ஆகிக்கும் கிளைண்ட் மிஷினில். இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா சர்வர் அண்ட் கிளைண்ட் செஷன் மூவ் டு ப்ரைவேட் அண்ட் என்கிரிப்டட் மோட். அது தேர்ட் பார்ட்டியை உள்ளே வர முடியாது, நீங்கள் வந்து டைரெக்டாக சர்வர் கூட கனெக்டடாக இருப்பீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து HTTPS ஒர்க்கிங்கோட சிம்பிள் டிஸ்கிரிப்ஷன். ஸோ HTTP செக்யூர் சொன்னதில் எப்படி செக்யூர் பண்ணது அப்படின்னா, இந்த SLTLS வழியாக தான். ஸோ SSLலாம் செக்யூர் சாக்கெட் லேயருங்க, TLSனா டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா SSL வந்து அவுடேட்டட் ப்ரோட்டோக்கால். SSL வந்து இப்போதைக்கு கணக்கில் கிடையாது, ஏன்னா அதில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமர் இப்போ நான் ஒரு வெப்சர்வர் வச்சுருக்கேன், வெப்சர்வர் சர்வீஸ் கொடுன்னு வச்சுக்கோங்களேன், கிளைண்ட்டை வந்து அவரோட கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனோ இல்லை முக்கியமான பாஸ்வேர்டு கொடுக்குறாருன்னா அதை வந்து நடுவில் ஹேக்கர் வந்து உள்ளே வந்து கண்டுபிடிச்சிட்டான்னா அது பெரிய பிரச்சனை ஆகிடும் இல்லையா. அதுக்கு தான் முதல்ல செக்யூர் கொண்டு வந்தாங்க. ஆனால் இதில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருந்தாலும் அது வந்துட்டு இப்போது அவுடேட்டட் ஆகிடுச்சு. இது வந்துட்டு ஸோ SSL வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நெட்ஸ்கேப் தான் டெவலப் பண்ணாங்க. SSL ஃபர்ஸ்ட் வெர்ஷன் 1.0 வந்து பப்ளிக்காக ரிலீஸ் ஆகவே இல்லை. அப்புறம் ஃபஸ்ட் டைமாக 2.0 வந்துட்டு 1995 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் SSL 3.0 வந்துட்டு குயிக்லி ரிலீஸ் இந்த இயர் 1996. அதுக்கு அடுத்த வருஷம் உடனே ரிலீஸ் பண்ணாங்க, அதில் கூட சில இஷ்யூஸ் இருந்ததால். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு SSL வந்து அவுடேட்டட் ப்ரோட்டோக்கால். திரும்ப ஏன் நீங்கள் எம் இன்ஸ்டால் மோட் SSL கொடுத்தீங்கன்னா அது ஒரு பேருக்கு முன்னிலேருந்து இருக்குது இல்லையா, அதனால வந்துட்டு அதை மாற்றாமல் அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ மற்றபடி இதுவும் கிடையாது, SSL அவுடேட்டட் ப்ரோட்டோக்கால். அதை நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸுக்கு யூஸ் பண்ண சஜஷன் பண்ணக்கூடாது. இப்போ TLS வந்து கரண்ட் ப்ரோட்டோக்கால்ங்க, இது வந்து பக்கா செக்யூர்டு. நீங்கள் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். TLSன்னு ஆல்ரெடி சொன்னேன், டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. TLS 1.0 வந்து பார்த்தீங்கன்னா 1999 ரிலீஸ் ஆச்சு. இது வந்து SSL 3.0 அடுத்த வெர்ஷனாக வந்துச்சு. அதுக்கப்புறம் TLS அதை ஃபாலோ பண்ணி TLS 1.1 வந்து பார்த்தீங்கன்னா 2006 ரிலீஸ் ஆச்சு. TLS 1.2 வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மாற்றி SSL போட்டேன் மன்னிச்சிருங்க, 1.2 வந்து பார்த்தீங்கன்னா அது 2008, அது வந்து இப்போ கரண்ட் வெர்ஷனாக இருக்குது. TLS 1.2 மாற்றி SSL 1.1 போட்டேன், அது வந்துட்டு TLS 1.2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் வெர்ஷனாக இருக்குது. அந்த TLS 1.2 மட்டும் பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போது வெப் சர்வரை கான்ஃபிகர் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ எப்படி இது ரன் ஆகுது, ப்ரைவேட் கீ பப்ளிக் கீனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் கீ வந்து சர்வர் சைடு இருக்கும், பப்ளிக் கீ வந்து கிளைண்ட் சைடு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பிளைன் டெக்ஸ்ட், நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் வந்து வெப் சர்வரில் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பப்ளிக் கீ கிடச்சதுக்கப்புறம் சொல்கிறேன், பப்ளிக் கீ கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புறீங்கன்னா என்டர் பண்ண உடனே அது வந்து என்கிரிப்ஷன் மோடுக்கு போயிடும். இந்த பப்ளிக் கீ என்ன பண்ணிடுவார், அந்த கண்டென்ட்டை வந்து என்கிரிப்ட் பண்ணிவிடுவார்.
அது வந்து சைஃபர் டெக்ஸ்டாக மாறிடும். மாறி இது இது வந்து நெட்வொர்க்கில் ட்ராவல் ஆகும்போது யாராலையும் அந்த இதை வந்து ரீட் பண்ண முடியாது. ஈவன் இந்த பப்ளிக்கு கிடைச்சா கூட ரீட் பண்ண முடியாது. ஏன்னா பப்ளிக்கியால் இந்த டாக்குமெண்ட்டை என்கிரிப்ட் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர்த்து அதை வந்து டீக்ரிப்ட் பண்ண முடியாது. டீக்ரிப்ட் பண்ணுற கீ தான் இந்த ப்ரைவேட் கீ, ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைவேட் கீ வந்து சர்வர் சைடு இருக்கிறதால பப்ளிக்கியால் லாக் பண்ணப்பட்ட ஒரு ஃபைல் ப்ரைவேட் கீ வச்சு ஓப்பன் பண்ணிடும் சர்வர் வந்துட்டு. ஸோ இப்போ நீங்கள் உள்ளர கொடுக்குற எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக போய் அங்கே போய் சர்வர் ரீச் ஆகும், நடுவில் யாரும் வந்து ஹேக் பண்ண முடியாது. ஸோ இதுதான் பப்ளிக் கீ ப்ரைவேட் கீயோட ஒரு முக்கியமான ஒரு பார்ட், சரிங்களா? ஸோ இது நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நம்மளும் பப்ளிக் கீ ப்ரைவேட் கீலாம் உருவாக்கி அதை இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ண போய் பண்ணி உங்களுக்கு நான் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். பப்ளிக் சர்டிஃபிகேட் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம், ஓகேங்களா? சினாரியோ வந்து அதே சினாரியோ தான். இப்போ நான் HTTPS நான் ஒர்க் பண்ணிக்க போகிறேன், சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ வந்து ஓப்பன் சிஸ்டம்லாம் ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது, ஓகேங்களா? குட். ஓகே, இப்போ இன்ஸ்டாலேஷன் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு கீயை ஜென்ரேட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? கமாண்ட் வந்துருக்காங்க, ஓப்பன் எஸ்எஸ்எல் ஸ்பேஸ் ஜென் ஆர்எஸ்ஏ ஸ்பேஸ் ஹைஃபன் அவுட்டர் என்னோட சர்டிஃபிகேட். ஸோ அதை நான் வந்துட்டு இப்போ நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ சிஏ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டாட் கீ, இது பொதுவாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் தான். கொடுத்து அது எத்தனை பிட்டில் என்கிரிப்ஷன் ஆகணும் அப்படின்னா 2048 அப்படின்னு நான் கொடுத்துறேன், சரிங்களா? ஸோ இந்த கமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஸ்லாஷ் ரூட்டுக்கு மூவாயிடுறேன். சிடி ஸ்லாஷ் ரூட். ஸோ இந்த இடத்துல நான் மேக் டைரக்டரி எஸ்எஸ்எல் ஃபைல்ஸ் அப்படின்னு போயிடுறேன். பிடபிள்யூடி நான் இப்போ எங்கே இருக்கேன். ஸோ இது நல்லது எனக்கு. ஓப்பன் எஸ்எஸ்எல் ஜென் ஆர்எஸ்ஏ ஹைஃபன் அவுட் CA.key space 2048, sorry 2048. Enter. இப்போ எல்எஸ் கொடுத்தோம் அப்படின்னா CA key என்கிட்ட இருக்கு. இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்டிஃபிகேட் சைன் ரெக்வெஸ்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அது கமாண்ட் பார்த்துக்கோங்க, ஓப்பன் எஸ்எஸ்எல் ஆர்இக்யூ space hyphen new space hyphen key space ca dot key. இந்த கீ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹைஃபன் அந்த கீ வந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்னா, ஹைஃபன் அவுட்டு சிஏ டாட் சிஎஸ்ஆர் அந்த மாதிரி வெளியில் வரணும், ஓகேங்களா? சர்டிஃபிகேட் சைன் ரெக்வஸ்ட்டாக வெளியில் வரணும். என்டர். இப்போ தான் இதை படித்து பாருங்கள், you are about to ask you to enter information that will be incorporated into your certificate request. What you are about to enter, what is called distinguished name or DN. There are quite a few fields, but you can leave some blank. For some other field, there will be default value. If you enter dot, the field will be left blank. So, in the certificate, now on the sign request, panna poran liya. Now, our authority, authority two types irukku, trusted authority, untrusted. Idha enna engadhu naan konja nerathula ungalukku solren. ஸோ இப்போ நான் அத்தாரிட்டி மாற போகிறதுனால என்னை பற்றி டீடெயில்ஸ் நான் ஃபில் பண்ணணும் இங்கே வந்துட்டு. ஸோ என்னோடய கண்ட்ரி நேம் என்ன? இந்தியா. நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா, தமிழ்நாடு. தமிழ்நாடு. லொக்காலிட்டி நேம், சிட்டி சென்னை. ஆர்கனைசேஷன் நேம், பயிலகம் டாட் காம். ஆர்கனைசேஷன் யூனிட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இது வந்துட்டு ஐடி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுக்கலாம். காமன் நேம், நம்ம சர்வர் நேம் வந்து www.pylagam.com கொடுத்துக்கலாம். இமெயில் அட்ரஸ் root@pylagam
இதெல்லாம் சும்மா லோக்கல் ஹோஸ்டில் பண்ணிக்கிறது. பாஸ்வேர்டு எதுவும் நமக்கு தேவையில்லை, ப்ளஸ் என்டர் ஆஃபிஷியல் கம்பெனி எதுவும் கிடையாது, முடிஞ்சிச்சு. ஸோ என்னோடய சர்டிஃபிகேட் சைன் ரெக்வஸ்ட் நான் ரெடி பண்ணிட்டேன், கண்ட்ரோல் எல் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த சைன் அந்த நான் இப்போ க்ரியேட் பண்ண ஃபைலை வந்து நான் இப்போ என்ன என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சைன் பண்ண போகிறேன், ஓகேங்களா. ஸோ ஓப்பன் எஸ்எஸ்எல் ஸ்பேஸ் X509-REQ சரி கேப்ஸ் லாக்ல வரும் ரெக்வஸ்ட் ஹைஃபன் டேஸ் எத்தனை நாளைக்கு வேலிடாக இருக்கணும் அப்படின்னா 365 நாளைக்கு இந்த கீ பப்ளிக் கீ வேலிடாக இருக்கணும். ஹைஃபன் INCA.CSR ஓகேங்களா. நான் 35 ஸ்பேஸ் ஹைஃபன் சைன் கீ எந்த கீயை சைன் பண்ணணும் அப்படின்னா CA.Key இந்த கீ தான் சைன் பண்ண போகிறீங்க. அது வந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்னா பப்ளிக் கீ சர்டிஃபிகேட்டை வெளியில் வரணும். அப்போ ஹைஃபன் அவுட்டு CA.CRT இப்படி தான் எனக்கு வெளியில் வரணும் அப்படின்னு சொல்கிறேன். சரி இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓப்ஸ் ஸ்மால் தான். ஸோ எனக்கு இது ப்ரைவேட் கீயாக வெளியில் வந்துச்சு, ஓகேங்களா. சரி இப்போ எல்எஸ் பண்ணிங்கன்னா மொத்தம் 3 ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 3 ஃபைலையும் குறிப்பிட்ட இடத்துல நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு போய் சேர்க்கணும். கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா CPCA.CRT இங்கே இந்த இடம் எங்கே மூவ் பண்ணோம் அப்படின்னா /etc/PKI/TLS/CERTS அப்படின்ற இடத்துக்கு நான் இந்த சிபி காப்பி பண்ணுறேன் இந்த ஃபைலை வந்துட்டு. தென் அந்த இடத்துல சர்ச் அந்த ஃபோல்டர் பதிலாக ப்ரைவேட் அப்படின்ற இடத்துல CA.CA.Key அப்படின்ற ஃபைலை நான் வந்து என்ன பண்ணுறேன் காப்பி பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த பண்ண சைன் ரெக்வஸ்ட்டையும் நான் வந்து மூவ் பண்ணுறேன் CSR ஓகேங்களா. ஸோ இப்போ நான் பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ இது க்ரியேட் பண்ணி நான் உள்ளே வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போது எஸ்எஸ்எல் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறேன், ஐ மீன் டிஎல்எஸ் அந்த கான்ஃபிகரேஷனை பண்ண போகிறேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா நீங்கள் கவனமாக பாருங்கள், உங்களுக்கு இது புரியும். ஓகே vi/etc/httpd/conf.d ஓகேங்களா /ssl.conf இந்த ஃபைலுக்குள்ளே போங்க. போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் ரூட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் ரூட் எங்கே இருக்கு /where.www.html இருக்கு. ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, ரிமூவ் பண்ணிக்கோங்க, ஹேஷ் ரிமூவ் பண்ணுங்க. சர்வர் நேமில் வந்து www.pylagum.com அப்படிங்கிறத போட்டுருங்க. அடுத்தது எஸ்எஸ்எல் கான்ஃபிகரேஷன், எஸ்எஸ்எல் இன்ஜின் ஆனில் இருக்கணும். அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் ஃபைலை நம்ம வந்து காட்டணும் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜெனரலாக வேற ஒரு இடத்துல இருக்குங்க இல்லையா. ஸோ இது வந்து நம்ம க்ரியேட் பண்ண இது வந்து காமிக்கணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்ட வேண்டிய இடம் /etc/pk/tls/certsல CA.CRT இந்த இடம் தான் நீங்கள் அதை காமிக்கணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் ஃபைலில் நீங்கள் வந்து அங்கே ப்ரொசீட் பண்ணணும். அடுத்தது சர்டிஃபிகேட் கீ ஃபைல் இதோ இருக்குது பார்த்தீங்களா. இந்த கீ ஃபைலில் நீங்கள் பண்ண வேண்டியது அதே ப்ரைவேட்டில் CA.Key எல்லாமே நம்ம இப்போ தான் கொஞ்ச நாள் காய் பண்ணோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை முடிச்சுட்டு எஸ்கேப் கொடுங்க. WQI கொடுத்து வெளியில் வந்துடுங்க. ஸோ இப்போது நமக்கு எஸ்எஸ்எல் கனெக்ஷன் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ டொமைனை நம்ம என்ன பண்ணுறோம் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த விர்ச்சுவல் டொமைன் நமக்கு இப்போ ரிசால்வ் ஆகுது, அதுக்கு நம்ம வெப் ப்ரௌசர் செட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லாஷ் வேர் www/html போயிடலாம். எல்எஸ் பண்ணால் இண்டெக்ஸ் ஃபார் ஹெச்டிஎம்எல் இந்த ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது. இப்போது நான் வந்து ஐம் கோயிங் டு கிரியேட் ஃபோர் அதர் டொமைன்ஸ், ஃபர்ஸ்ட் டொமைன், செகண்ட் டொமைன், தேர்ட் டொமைன், ஃபோர்த் டொமைன் பண்ண போகிறேன். அதுக்கான மேக் டைரக்ட்ரி www. இந்த ஃபோல்டருக்குள்ளே க்ரியேட் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் டோம் டாட் காம் அப்படின்னு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டோம் அப்படின்னு போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா third டோம் அதை போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர் டோம் அதையும் போடுறேன். இப்போ எல்எஸ் கொடுத்தா என்கிட்ட நாலு இது இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டொமைனுக்குள்ளே போயிடலாம். www.f ஃபஸ்ட் டோம்குள்ளே போயிடலாம். எல்எஸ் கொடுத்தா ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். HTML ஃபைல் vi ஸ்பேஸ் ஸ்லாஷ் ஃபர்ஸ்ட் டோம் டாட் HTML அப்படின்னு போட்டு இன்சர்ட் ஹலோ ஐ ஆம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டொமைன் ஃப்ரம் பயிலகம் சர்வர் எஸ்கேப் WQR. ஓகேங்களா, பேக்வர்ட்ஸ் வாங்க, சிடி www. செகண்ட் டொமைன்குள்ள போயிட்டு அதே ஒர்க்கப் பண்ணுங்க, செக் டோம் டாட் HTML. ஹலோ I am from second domain from pailagam.com pailagam server. So ரெண்டு ஃபைல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த கிரியேட் பண்ண ரெண்டு டொமைனுக்கும் விர்ச்சுவல் ஹோஸ்ட் வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ நல்லா கவனிங்க, கண்ட்ரோல் எல் கொடுத்துக்கிறேன், சிடி ஸ்பேஸ் பேக் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து vi ஸ்லாஷ் etc httpd ஸ்லாஷ் conf.d ஓகேங்களா கொடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்து ஃபர்ஸ்ட் டோம் டாட் கான்எஃப் அப்படின்னு நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் கொடுத்து புது ஃபைலை, ஸோ நம்ம அந்த சிக்ஸில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படியே போடுங்க, விர்ச்சுவல் ஹோஸ்ட் ஸ்பேஸ் கொடுத்து ஐபி கொடுங்க, 192.168.1.1.10 கொடுத்து கோலன் கொடுத்து 443 அப்படின்னு சொல்லி கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ உள்ள வந்து சர்வர் நேம் கொடுங்க, ஸ்பேஸ் கொடுத்து www.firstdom.com அப்படின்னு கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சர்வர் அலையாஸ் கொஞ்சம் டேப் கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் டோம் டாட் காம் கொடுங்க. டேப் கொடுத்து டாக்குமெண்ட்டோட ரூட் எங்கே இருக்கு, ஸ்லாஷ் வேர் ஸ்லாஷ் www.html ஸ்லாஷ் அது உள்ள எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட் டொமைனில் இருக்குது, ஃபர்ஸ்ட் FIRST ஃபர்ஸ்ட் டோம் டாட் காமில் இருக்குது.
இருக்கிற ஃபைல் எந்த பேரில் இருக்குது, டைரக்டோரி இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்லாஷ் ஸ்லாஷில் ஃபர்ஸ்ட் டோம் டாட் HTML. ஸோ அந்த நேம் கரெக்டாக இங்கே கொடுத்துக்கோங்க. இப்போது எஸ்எஸ்எல் கான்ஃபிகரேஷன் இதுக்கு மேனுவலாக கொடுங்க. எஸ்எஸ்எல் இன்ஜின் ஸ்பேஸ் கொடுத்து டேப் ஆன் அப்படி கொடுத்துக்கோங்க. அடுத்தது எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் ஃபைல் கொஞ்சம் அழகாக கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் நம்ம கால் பண்ணிடலாம். டோன்ட் வரி, டேப் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் ஃபைல் எங்கே இருக்குது, ஸ்லாஷ் இடிசி பிகேஐ ஸ்லாஷ் டிஎல்எஸ் ஸ்லாஷ் சிஇஆர்டிஎஸ் ஸ்லாஷ் பப் டாட் சிஆர்டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் கி ஃபைல் வந்து ஸ்லாஷ் இடிசி பிகேஐ ஸ்லாஷ் டிஎல்எஸ் ஸ்லாஷ் ப்ரைவேட் ஸ்லாஷ் சாரி இது வந்துட்டு சிஏட் சிஏடி இது வந்துட்டு ப்ரைவேட் வந்து சிஏ டாட் கி எஸ்எஸ்எல் நம்ம எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ எஸ்எஸ்எல் இன்ஜின் ஆன் பண்ணிட்டோம், சர்டிஃபிகேட் பப்ளிக் கீ கொடுத்துட்டோம், ப்ரைவேட் கீ நம்ம கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் கன்ஃபர்ம் பண்ணும்போது இந்த ராக் லாக் ஃபைல் எரர் லாகு எங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா ஸ்லாஷ் வேர் www ஸ்லாஷ் HTML www டாட் ஃபர்ஸ்ட் டோம் டாட் காமில் ஸ்லாஷ் எரர் டாட் லாகு அப்படின்ற ஃபைலை க்ரியேட் பண்ணுறோம். அடுத்தது கஸ்டம் லாக் அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஸ்லாஷ் வேர் www HTML ஸ்லாஷ் www டாட் ஃபர்ஸ்ட் டோம் டாட் காம் ஸ்லாஷ் அக்சஸ் ACCESS டாட் லாக் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து கம்பைனர்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் ஹோஸ்ட் ஓகே ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டோம் டாட் கான்ஃப் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை ஃபைலை என்ன பண்ணிடுங்க அதே இடத்துல செகண்ட் டோம் டாட் கான்ஃப் மாற்றிடலாம். இடிசி HTTPD கான்ஃப் டாட் டி செக் டோம் டாட் கான்ஃப். ஸோ இப்போ நீங்கள் செகண்ட் டோம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் நேம் சேஞ்ச் பண்ணிடலாம், டைம் சேவ் ஆகும். சர்வர் நேம் என்னது SECDOM 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 ஓகேங்களா. எல்லாம் மாற்றியாச்சு. WQR. ஸோ நவ் எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்
சாரி டிஎல்எஸ் பழைய வெர்ஷன்ஸும் ஒர்க் ஆகிட்டு இருக்கும், அதை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணணும், அதில் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஏன் தனியாக காமிக்கிறேன்னா, தனியாக உங்களுக்கு இதை பற்றி நல்ல ஒரு புரிதல் இருக்கணும், அதுக்காக தான் உங்களுக்கு நான் இப்போ தனியாக காமிக்கிறேன். எஸ்எஸ்எல் ப்ரோட்டோக்கால் அப்படின்ற ஒரு லைன் எங்கே வருதுன்னு பாருங்க. இதோ பார்த்தீங்களா, எஸ்எஸ்எல் ப்ரோட்டோக்கால் ஆல் கொடுத்து ஹை மைனஸ் வெர்ஷன் 2 மட்டும் கேன்சல் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து வெர்ஷன் 1.2 மட்டும் எடுத்தால் போதும், ஃபுல் செக்யூர்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அப்படி நீங்கள் என்ன கொடுக்கணும், மைனஸ் ஆல் அப்படி செட் பண்ணுங்க, ப்ளஸ் சாரி ப்ளஸ் டிஎல்எஸ் வெர்ஷன் 1.2 அப்படி கொடுங்க. சரி, வி வந்து ஸ்மாலில் வரும். இப்போ என்னன்னா, இந்த வெப் ப்ரௌசர் வந்து டிஎல்எஸ் வேர்ஷன் கரண்ட் ப்ரோட்டோக்கால் 1.2 மட்டும்தாங்க சப்போர்ட் பண்ணோம். ஓகே, ரொம்ப முக்கியம், கொடுத்து சேவ் பண்ணுங்க. இப்போது சர்வீஸ் HTTPD ரீஸ்டார்ட். ரீஸ்டார்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரௌசருக்கு போயிட்டு ஒரு தடவை அந்த ஃபஸ்ட்டு டொமைன் வந்து சேஞ்ச் ஆகுதா பார்த்துக்கலாம். பிங் கிடைக்குது, செகண்டமும் கிடைக்குது. ஓகேங்களா, இப்போ நான் இதை கொண்டு வந்துடுறேன், ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, HTTPS ஓகேங்களா டபுள் ஸ்லாஷ் கொடுத்து www.firstdome.com அப்படின்னு கொடுப்போம். HTTPS கனெக்ஷனை எனேபிள் பண்ணுறோம். கொடுத்த உடனே நான் சொன்ன மாதிரி பப்ளிக் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு செக் பண்ணோம், என்ட்ரு கொடுக்குறோம். பார்த்தீங்களா, யுவர் கனெக்ஷன் இஸ் நாட் செக்யூர் அப்படின்னு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இது வந்து ட்ரஸ்டட் அத்தாரிட்டி கிடையாது, நம்ம வந்து ப்ரைவேட் அத்தாரிட்டி, அதனால் இது பிலீவ் பண்ண மாட்டாங்க. ட்ரஸ்டட் அத்தாரிட்டினா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர்ஃபாக்ஸில் செட்டிங்ஸ் போங்க, ஆப்ஷன்ஸ், அங்கே போயிட்டு ஜஸ்ட்டு சர்டிஃபிகேட் அப்படின்னு செக் பண்ணுங்க. இது வியூ சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லையா, இதை கொடுத்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே காட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அத்தாரிட்டிங்க, அதாவது பப்ளிக் ட்ரஸ்டட் அத்தாரிட்டி. இவங்க வந்து இப்போ அமேசான்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இப்போ அமேசான். ஸோ இவங்க வந்து ஒரு சிஏ ஃபைல் கொடுத்தாங்கன்னா அது எரர்லாம் அடிக்காது, எரர் அடிக்காமல் கேஷுவலாக உட்காந்துரும். இதை தவிர்த்து நம்ம மேனுவலாக நம்ம இன்டர்நெட் டொமைன் கொடுக்கும்போது எரர் அடிக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ கூட நம்ம செக்யூர்டாக தான் இருக்கும், ட்ரஸ்டட் அத்தாரிட்டி இல்லை, அவ்வளோதான், அது மட்டும் தான் உங்களுக்கு சொல்லுது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் அட்வான்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் எக்ஸெப்ஷன் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கெட் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வரும். ஸோ இதை கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு வியூ ஆகும். இங்கே பாருங்கள், நம்ம சைட் நேம் கொடுத்தோம் இல்லையா, அங்கே www.payalagam.com ஆர்கனைசேஷன் பயிலகம் ஆர்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணோம், உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஸோ இன்னிலேருந்து 1 இயர் வரைக்கும் இந்த ஃபைல் வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் எனக்கு ரன் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுதான் காட்டியிருக்கு. இது என்ன பண்ணிக்கலாம், இப்போ க்ளோஸ் அப்படின்னு கொடுங்க, கன்ஃபார்ம் செக்யூர் ரிசப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ரெடி, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு டொமைன் விர்ச்சுவல் டொமைன் ஒரே ஐபிச்சு க்ரியேட் பண்ணிட்டோம். இதை தேவைப்பட்ட டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், உங்களுக்கு வந்துட்டு ரிமூவ் கொடுத்தா ரிமூவ் ஆகிடும். மோர் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வியூ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா வெப்சைட் firstdome.com யார் வெரிஃபை பண்ணால் பயிலகம் வெரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜென்ரலும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே இந்த மாதிரி எஸ்எல் நான் வந்து ஆன்லைனில் செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்குது, அது ஆன்லைன்லேயே சைட் போர்ட்டல்ஸ் இருக்குது, அங்கே நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன், www.google.com.
இதுல டிஜி சர்ட் எஸ்எஸ்எல் செக்கர் அப்படினு நீங்க வெரிஃபை பண்ணீங்கனா இந்த டிஜி சர்ட்/ஹெல்ப் னு வரும் இந்த பட்டன் உள்ள கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த இடத்துல பை லாகம் இங்க ஒரிஜினல் சைட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கொடுத்து செக் ஃபார் இப்போ செக் கொடுக்காம என்ன வருதுன்னு பார்க்கலாம் செக் சர்வர் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும் எஸ்எஸ்எல் அந்த டீட்டெயில்ஸை கொண்டு வந்து நம்ம காட்டும் இது ஒரு டிஎன்எஸ் ஒரு ஐபி எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் காமன் நேம் பைலகம் .com இஷ்யூவர் வந்து கோடாடி இப்போ நம்ம எப்படி இஷ்யூ பண்ணோம் அத்தாரிட் பண்ணோமோ அது மாதிரி கோடாடி பண்ணியிருக்காங்க ஸோ எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் எக்ஸ்பயர் ஆகுது July 11, 2018 இன்னும் 270 நம்ம எப்படி செட் பண்ணோம் 360 வேரியஸ் அந்த மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க ஸோ சர்டிஃபிகேட் கொடுத்து முடிச்சிருக்காங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது சர்டிஃபிகேட்டாக இன்ஸ்டாலேஷன் இருக்குது இதுக்கப்புறம் எந்த வெப்சைட்டும் நீங்கள் எந்த ப்ரௌசரும் இப்போ செக் பண்ணிக்கலாம் இப்போ செக் ஃபார் காமன் வேல்ட் அப்டேட்ஸ் கொடுத்து செக் சர்வர் கொடுத்தீங்கன்னா இப்போ எந்தெந்த வேர்ஷன் அக்செப்ட் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸும் நீங்கள் காமிக்கும் இங்கே பாருங்க லோடாக இந்த இடத்துல லோட் ஆகும் செக்கிங் ஃபார் காமன் வேர்ல்ட் அப்டேட்ஸ் லோட் ஆகிட்டு இருக்கு லோட் ஆகி முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தி சர்வர் இஸ் நாட் வல்னரபிள் டு ஹார்ட்பீட் பக் அப்படின்னு வந்திருக்கு ப்ரோட்டோகால் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா டிஎல்எஸ் 1.2 சப்போர்ட் பண்ணுது 1.1 சப்போர்ட் பண்ணுது அண்ட் 1.0 சப்போர்ட் பண்ணுது ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லைனா கொஞ்சம் வீடியோவை கொஞ்சம் பேக்கட் போய் பாருங்கள் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ப்ரோட்டோகால் இது வந்து அக்செப்ட் பண்ணது எஸ்எஸ்எல் கம்ப்ளீட்டாக இல்லை ஸோ அதனால சைட் வந்து கொஞ்சம் செக்யூர்டாக தான் இருக்குது இதே மாதிரி எந்த வெப்சைட் வேணால் நீங்கள் இங்கே போட்டு பார்த்துக்கலாம் google.com yahoo.com போட்டு எந்த சைட் வேணால் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு HTTPS பற்றின ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படியே நம்ம செகண்ட் இதையும் நம்ம போய் பார்த்துக்கலாம் சரிங்களா www.secondome.com சரி இந்த ப்ரௌசரில் பார்க்கறது போல அடுத்ததில் போய் வேற விஎம் பார்க்கலாம் கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கும் 1.31 அதில் ஃபயர் ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் https www.secondome.com கொடுக்குறேன் இன்செக்யூர் கனெக்ஷன் காட்டுது அட்வான்ஸ்டு ஆட் எக்ஸெப்ஷன் கன்ஃபார்ம் செக்யூரிட்டி எக்ஸெப்ஷன் பார்த்தீங்களா ஹலோ ஐ எம் ஃப்ரம் செகண்ட் டொமைன் ஃப்ரம் பைலகம் சர்வர் எல்லாமே கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஒன்றும் பயப்படாதீங்க இப்போ அந்த சர்டிஃபிகேட் வியூ பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் போய்ட்டு சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு கொடுங்க கொடுத்து வியூ சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் பைலகமும் காட்டும் பாருங்கள் பார்த்தீங்களா பைலகம் .com ஸோ நமக்கு இப்போ வந்து பண்ணிட்டோம் நீங்கள் தேவைப்பட்ட மேனுவலை கூட நீங்கள் அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் சூப்பர் ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கும் நல்லது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போர்ட் பேஸ்டு பார்க்கலாம் இப்போ வீடியோ 1 hour மேலே போயிட்டுருக்கு இதை இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்ருக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பொறுமையாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க நெக்ஸ்ட் நம்ம அடுத்த இதுக்கு போயிட்டு இதை கான்ஃபிக் பண்ணிடலாம் ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் ஃபர்ஸ்ட் டோம் செகண்ட் டோம் பண்ணியாச்சு இப்போ ஃபோர்த் டோம் தேர்ட் டோம் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா ஸோ இப்போது கேட் டபுள் ஃபார்வர்ட் www. தேர்ட் டோமில் தேர்ட் டோம்
டாட் ஹெச்டிஎம்எல் என்று கொடுத்துட்டு ஹலோ ஐ ஆம் ஃப்ரம் third domain from file home server control D அதே கதை மீண்டும் four domain from fourth domain from பயிலகம் server ஓகேங்களா so enter control D so set பண்ணியாச்சு next அந்த configuration file copy பண்ணுங்க virtual host ல first வந்து port number set பண்ணலாம் இந்த இதுக்கு 90th port number எடுத்துப்போம் server name வந்து இது வந்து என்னதான் third dome 90 ஞாபகம் வச்சுக்கோங்க fourth dome-ல இது வந்து 100th போட்டா வச்சுப்போம் இதே மாதிரி நீங்க எவ்வளவுனா பண்ணிக்கலாம் FOUR பேஜஸ் மாற்றி கொடுக்காது இல்லையா சூப்பர் ஸோ இப்போ vi/etc/httpd/conf/httpd/conf போயிட்டு லிசன் 90 180 மட்டும் இருக்கும் அதையும் கொடுத்துருங்க இல்லை STN 90 TN 100 ஓகேங்களா இது சேவ் பண்ணிட்டு சர்வீஸ் HTTPD வி ஸ்டார்ட் அப்படின்னு இப்போ இந்த 90th போர்ட் வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் தேர்ட் டொமைனை HTTPS தான் HTTPS ஸ்பேஸ் www.thirddom.com:90 wow wow congratulations everyone சூப்பரா போர்ட் வச்சு நீங்க கத்துக்கிட்டீங்க கன்ஃபார்ம் செக்யூரிட்டி சாமங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் அடுத்தது அந்த பக்கம் 30th போயிட்டு இந்த பக்கம் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம் பண்ணிவிட்டு HTTPS
www.4dom.com கொடுத்து 100 போட்டு கொடுக்குறோம் இல்லையா ஸோ இப்போ என்டர் கொடுங்க https அட்வான்ஸ்ட் கன்ஃபார்ம் சிக்னிஃபிகேஷன் சூப்பர் ஸோ இப்போ மல்டிபிள் டொமைன் கற்றுக்கிட்டீங்க மல்டிபிள் இதை கற்றுக்கிட்டீங்க பேஜஸ் கொடுத்து போர்ட் நம்பர் வச்சு எப்படி கான்ஃபிக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க ரைட் இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ஒன்று நீங்கள் செஞ்சுட்டே போகலாம் ஒரே ஃபைல் ஒரே டொமைன் எத்தனை போர்ட் கொடுக்கலாம் ஸோ அதெல்லாம் உங்கள் டாஸ்க்காக நான் கொடுக்குறேன் செஞ்சு பார்த்து உங்களுக்கு என்கிட்ட ரிப்ளை பண்ணணும்னு தோணுச்சுன்னா எனக்கு மெயிலோ அல்லது கால் பண்ணியோ இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சூப்பர் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மல்டிபிள் பேஜஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா நான் அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா எல்எஸ் இதில் இருக்கேன் இப்போ தேர்ட் டோமில் ஒரு பேஜ் ஆட் பண்ணலாம் சிடி www.3rdom உள்ளே போயிட்டு எல்எஸ் கொடுத்த தேர்ட் டோம் தானே இருக்குது நான் ஆட் பேஜும் கொடுக்குறேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா viaddpag.html அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் நான் கொடுக்குறேன் ஐஎம் டிஷ் ADDITI அடிஷ்னல் பேஜ் சும்மா ஏதாவது கொடுக்குறேன் இப்போது இதை கொடுத்து சேவ் பண்ணிடுறேன் இப்போ இந்த பேஜை வந்து நான் என்ன பண்ணோம் அங்கே வியூ பண்ணோம் இல்லையா நான் ரீஸ்டார்ட்லேருந்து பண்ணவே இல்லை ஜஸ்ட் அங்கே போகிறேன் தேர்ட் டோமில் தானே கொடுத்தேன் ஆமாம் தேர்ட் டோமில் இந்த போர்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்கல்ல அப்படியே ஒரு ஸ்லாஷை போடுங்க அந்த பேஜ் நம்பர் போடுங்க ஆடு பேஜ் .html கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா ஐஎம் அடிஷ்னல் பேஜ்னு வந்துடும் ஸோ லிங்க்கெல்லாம் இப்படி தான் நீங்கள் கொடுப்பாங்க இது யூஆர்எல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்கு டேரெக்டாக இந்த சர்வரு போர்ட் நம்பரு பேஜுக்கு லோட் ஆகிடும் சில சம்டைம்ஸ் போர்ட் நம்பர் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக லோட் ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொரு டொமைனுக்கும் எவ்வளோ பேஜஸ்னால் உங்கள் சர்வரோட ஹார்ட்வேர் பொறுத்து எவ்வளோ பேஜஸ் நீங்கள் கொடுக்குனாலும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாங்க சரிங்களா ஹோப்ஃபுல்லி நான் சொன்ன எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் நீங்கள் கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஒரே ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம் எல்லாத்தையும் கோச்சிக்காதீங்க ரொம்ப நேரம் எடுக்கலன்னு சொல்லிட்டு HTTPனா என்னென்னு தெரியும் HTTPSனா உங்களுக்கு என்னென்னு தெரியும் SSL TLS என்னென்னு தெரியும் பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ ஒர்க் என்னென்னு தெரியும் உங்களால் இப்போ ஒரு சர்வ் சிங்கிள் சர்வரில் மல்டிபிள் டொமைன் பண்ண முடியும் மல்டிபிள் வெப் பேஜஸ் வந்து சிங்கிள் சர்வரில் பண்ண முடியும் சிங்கிள் டொமைனில் கூட காமிச்சிட்டேன் உங்களுக்கு வந்துட்டு ஐபி பேஸ்டு வெப் பேஜ் யூஸ் தெரியும் நேம் பேஸ்டு விர்ச்சுவல் ஹோஸ்டிங் தெரியும் போர்ட் நம்பர் பேஸ்டு விர்ச்சுவல் ஹோஸ்டிங் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஸோ மொத்தமாக 1 hour 10 minutes ஆயிருக்கு இது வரைக்கும் ஸோ நன்றி 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 ரொம்ப ரொம்ப நன்றி பொறுமையாக உட்காந்து வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்